அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு குக் வித் ஃபரீனா. தம்ப்நெயில் பார்த்தே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்ட்டு. ஆமாங்க, ஆனிவர்சரி விலாக் தான். லாஸ்ட் வீக் எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணோம். எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்களோட என்கேஜ்மெண்ட் அண்ட் வெட்டிங்கோட ஒரு சின்ன கிளிம்ஸை இதில் ஆட் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாம பாருங்க. Thank you.
லாஸ்ட் இயர் 2019ல நாகர்கோயிலில் எங்களோட வெட்டிங் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த இயர் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்ன்ட்டு பலூன்ஸ் லைட்ஸ் எல்லாம் முன்னாடி நாளே வாங்கி நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு கேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறதுனால பெருசாக அவருக்கு தெரியாமலாம் என்னால் சர்ப்ரைஸ் பண்ண முடியலை. ஸோ வீட்டில் நானே எல்லாமே சமைச்சு ஒரு கேண்டில் நைட் டின்னர் மாதிரி செட் பண்ணியிருந்தேன். நாகர்கோயில் ஸ்டைல் பிரியாணி, பரோட்டா, மட்டன் கிரேவி, கிரில்டு சிக்கன் இதுதான் அன்னைக்கு செஞ்சுருந்தேன். கேக் இருந்தனால நான் ஸ்வீட்ஸ் எதுவுமே அன்னைக்கு செய்யலை. துபாயில் இப்போ சிச்சுவேஷன் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டே வருது. நம்ம ஊரில் அப்படியே தான் இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே இல்லை ஆனிவர்சரி வர்றப்போ ஐயோ வெளியே போக முடியலையேன்னு வருத்தப்படாமல் நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி சமைச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி செட் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் சந்தோஷப்படுத்தலாம். ஸோ என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம சேனலுக்காக என்னோட ஹஸ்பண்ட் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவை எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் நான் அவருக்கு ஒரு சில்வர் பிரேஸ்லெட் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஆனிவர்சரி அன்னைக்கு டின்னருக்கு அல் பர்ஷாவில் இருக்கிற பார்பிக்யூ நேஷன் போயிருந்தோம். சூப்ஸ், சாலட்ஸ், மெயின் கோர்ஸ், பன்னீர், வெஜ், நான்வெஜ் கிரேவிஸ் லைவ் கவுண்டர்ஸ், சாட் செக்ஷன், அப்புறம் டெசர்ட்ஸ்னு நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அல்பர்ஷா பிரான்ச்சோட ஆம்பியன்ஸ் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆன் டேபிள் ஸ்டார்டர்ஸ் அண்ட் கிரில், அப்புறம் அதுக்கேற்ற டிப்ஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. அண்ட் என்னோட பர்சனல் ஃபேவரட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஜூன் ஸ்பைஸ்ட் பொட்டேட்டோஸ் அண்ட் தந்தூரி ட்ரம்ஸ்டிக் சிக்கன் தான். பானிபூரி வாஸ் ஆல்சோ குட், பட் மெயின் கோர்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. அண்ட் நம்ம ஆர்டர் பண்ணுற பிரெட்ஸ் டேபிள்லேயே வந்து சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் லைவ் கவுண்டர்ஸில் பாஸ்தா, நூடுல்ஸ் எல்லாமே நம்ம சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லைவாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க.
எல்லாமே சாப்பிட்டு டயர்ட் ஆகி ஃபைனலா டெசர்ட் செக்ஷன் வந்துட்டோம். கேக் மோஸ், கஸ்டர்ட், ஜிலேபி, குலாப் ஜாமுன், உம் அலி எல்லாமே வச்சிருந்தாங்க. பட் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா குல்ஃபி தான். குல்ஃபிலேயே நிறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க. பான் குல்ஃபி, சாக்லேட் குல்ஃபி, மேங்கோ குல்ஃபி, மலாய் குல்ஃபின்ட்டு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் இப்படி தாங்க போச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் இல்லை ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குக் வித் ஃபரீனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.